ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். மொபைல் டேட்டா அப்புறம் ப்ராட்பேண்ட் இந்த மாதிரி அதிகமான வசதிகள்னால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போவுமே வந்து அடிக்கடி மொபைல் ஃபோன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போது ரொம்ப கஷ்டம், அது இல்லாமல் ஒரு லைஃப்பை வந்து வாழ்கிறது வந்து கஷ்டம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகமாக மொபைல் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறத கம்மி பண்ணலாம். அது கூடவே சேர்ந்து இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கண்களுக்கு அந்த மொபைலில் பார்த்துட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய டேமேஜஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ண முடியும். உங்களோட ஃபோனில் மொபைல் டேட்டா எனேபிள் பண்ணுவீங்க இல்லையா, இல்லை வைஃபை கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து செட்டிங்ஸ் போய் பண்ணலாம், இல்லாட்டி ஃபோனில் வந்து நீங்கள் மேலேருந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளூ லைட் ஃபில்டரை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஃபில்டர் ஆகிறதுனால நம்மளுக்கு ட்ரை ஐஸ், அப்புறம் கண் எரிச்சல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க மெலோட்டனின், ஸோ அந்த மெலோட்டனினோட ப்ரொடக்ஷன் கூட இந்த ப்ளூ லைட்னால் பாதிக்கப்படுவதா ரிசர்ச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் செட்டிங்கை எனேபிள் பண்ணுறது மூலமாக இந்த மொபைல் ஃபோன்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய டேமேஜஸ்லேருந்து உங்களை ஒரு ஸ்டெப் வந்து தற்காத்து கொள்ள முடியும். ஸோ முடிஞ்ச அளவு டே ஃபுல்லாக, அதுவும் எஸ்பெஷலி இந்த கொரோனா லாக்டவுனில் வந்து நிறைய பேர் நம்ம மொபைல் ஃபோன்ஸையே வந்து பார்த்துட்டே இருக்கோம், வாட்ஸ்அப் அது இதுன்னு. ஸோ நம்ம ரெகுலராக ஆஃபீஸ் போய் வேலை பார்த்துருந்தா கூட நம்ம இவ்வளோ வந்து ஃபோன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எப்போவுமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒரு ஹேபிட் கொண்டு வாங்க, மொபைல்ஸ் பார்க்குறத குறைச்சிக்கோங்க, அண்ட் இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை மறக்காமல் எனேபிள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஈவினிங்க்கு அப்புறமாவது வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.